முக்கிய அமைச்சை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும் ரணில். 16 அமைச்சர்கள் இன்று பதவி பிரமாணம். பிரதமர் இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரை. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல். பெரும் எதிர்பார்ப்புகளுடன் கூடும் ரணிலின் முதலாவது அமைச்சரவை கூட்டம். ஜனாதிபதியாகலாம் ரணில் விக்ரமசிங்கே, ராஜபக்ஷ குடும்பத்தில் முருகல். அண்மையில் பதவி பிரமாணம் செய்து கொண்ட 4 அமைச்சர்களுக்கு மேலதிகமாக ஏனைய அமைச்சர்கள் நாளைய தினத்திற்கு பின்னர் நியமிக்கப்படுவார்கள் என பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதமருக்கும் இடையில் இன்று காலை 9 மணிக்கு கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. அதன் பின்னர் விமல் வீரவல்ச மற்றும் அரசாங்கத்தின் ஏனைய 10 சுயாதீன உறுப்பினர்களுக்கிடையில் கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இதேவேளை நேற்று விமல் மற்றும் அவரது தரப்பினருக்கு கலந்துரையாடலுக்கான நேரம் வழங்கப்பட்டது. எனினும் வேறு திகதியை வழங்குமாறு பிரதமர் அலுவலகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகாமன் வில தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் நிதியமைச்சரை பிரதமர் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதியமைச்சராக அவர் பதவியேற்கவுள்ளார். கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுசில் பிரேமஜெயந்தவின் பெயர் கல்வி அமைச்சர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புதிய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் ஏனைய அமைச்சர்களும் இன்று பதவியேற்பார்கள் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை 4 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்துள்ள நிலையில் மேலும் 16 அமைச்சர்கள் இன்று பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இம்முறை அமைச்சரவையில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உட்பட 20 அமைச்சர்கள் மட்டுப்படுத்தப்படவுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பல சுயேட்சை உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் பலர் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டு மக்களுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று விசேட உரையாற்ற உள்ளனர் என தெரிய வந்துள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பான உண்மையான தகவல்களை மக்களுக்கு அறிவிக்க தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புதிய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படவுள்ள செயற்றிட்டங்கள் தொடர்பிலும் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், சர்வதேச நாணயம் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் ஆகியவற்றுடன் கலந்துரையாடியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அத்தியாவசிய உணவு, மருந்து, உரம் மற்றும் எரிபொருள் விநியோகம் ஆகிய செயல்பாடுகளின் தற்போதைய நிலைமை தொடர்பில் உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் பொருளாதார நிலைமையை வெற்றி கொள்வது தொடர்பில் சர்வதேச நாடுகளுடனான கலந்துரையாடலில் சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் மாதங்களில் தீர்மானமிக்க சரியான நடவடிக்கைகளை உரிய அர்ப்பணிப்புடன் மேற்கொள்வதன் மூலம் நாட்டை நிலையான தன்மைக்கு கொண்டு செல்ல முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இன்று முதல் எரிபொருள் விநியோகங்களுக்கான எரிபொருள் விநியோகம் வழமைக்கு வரும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தனியார் தாங்கி உறுதியுரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. விசாக் விடுமுறை தினம் என்பதால் நேற்று எரிபொருள் விநியோக நடவடிக்கை முன்னெடுக்கவில்லை. இந்நிலையில் இன்றைய தினம் எரிபொருள் நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு காலை வேளையில் எரிபொருள் கிடைக்கப்பெறும் என்பதுடன் ஏனைய மாகாணங்களுக்கு மதிய வேளையில் எரிபொருள் விநியோக நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தனியார் தாங்கி உறுதியுரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் ஷாந்து சில்வா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்திய கடன் எல்லை வசதி திட்டத்தின் கீழ் மேலும் ஒரு டீசல் தாங்கிய கப்பல் ஒன்று நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவியேற்ற பின்னர் இன்று முதலாவது தடவையாக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதன்படி அமைச்சரவைக் கூட்டம் இன்று பிற்பகல் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நடைபெறவுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகியதை அடுத்து அமைச்சரவை கலைக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் இதுவரை 4 அமைச்சர்களே பதவி பிரமாணம் செய்துள்ளனர். இந்நிலையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. ராஜபக்ஷாக்களின் குடும்பத்திற்குள் ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக எதிர்வரும் காலங்களில் கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகி தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி ஆகலாம் என மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமரை ஜனாதிபதி காப்பாற்றாத காரணத்தினால் குடும்பத்திற்குள் கடும் அரசியல் மோதல் ஏற்பட்டுள்ளதுடன் ஒருவரையொருவர் காட்டிக் கொடுக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பான அனைத்து மேலாய்வுகளும் நிறைவடைந்துள்ளன. இது தொடர்பான அறிக்கை அமைச்சரவையில் இன்று சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பில் நேற்று தினம் விசேட அறிக்கை ஒன்றை விடுத்த பிரதமர் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பவற்றுடன் உதவியை அதிகரிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. முக்கிய அமைச்சை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும் ரணில். 16 அமைச்சர்கள் இன்று பதவி பிரமாணம். பிரதமர் இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரை. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல். பெரும் எதிர்பார்ப்புகளுடன் கூடும் ரணிலின் முதலாவது அமைச்சரவை கூட்டம். ஜனாதிபதியாகலாம் ரணில் விக்ரமசிங்கே, ராஜபக்ஷ குடும்பத்தில் முருகன்.